மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இஜில நம்ம அடுத்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா டைக்ராம்ஸ்லையும் கொஞ்சம் லைன்ஸாக ஸ்லோப்பாக வரைகிற மாதிரி, அதாவது ஒரு சாய்வாக இருக்கக்கூடியது வரைகிற மாதிரி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் எப்படி போடுறது, ஒரு சர்க்கிள் மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீ இந்த படத்தை நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு தேவையான படம் எதுவோ அதைத்தான் நீ என்ன போற கான்சென்ட்ரேட் பண்ண போற. இது வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எப்படி வரையணும் அப்படின்றது தான்.
ஆப்ஜெக்ட் நான் வரைஞ்சிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறேன், நான் இப்ப நான் மூணா நான் ஸ்பிளிட் பண்ணி நான் வரைய ஆரம்பிக்க போறேன். ஆப்ஜெக்டுக்கு அளவு கொடுக்கணுமா? படம் என்ன பண்ணியாச்சு, வரைவு முடிச்சாச்சு, அளவு எழுத போறோம். டயா ஆர்டி பேன் ஓ
ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டயகிராம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.